புதுச்சேரியில் போலி பத்திரங்கள் தயாரித்து 50 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி வந்த பிறகு நிலம் அபகரிப்பு, வீடுகள் அபகரிப்பு, போலி பத்திரங்கள் தயார் செய்து அதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அபகரிக்கும் வேலை நடைபெற்று வருவதாகவும், ஏற்கனவே கடந்த 2011-2016 ஆண்டு வரை என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இதுபோன்ற வேலைகள் நடைபெற்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரவுடிகள் ஒடுக்கியும் குண்டர் தடை சட்டத்தை அமல்படுத்தியும் புதுவை மக்களுக்கு பாதுகாப்பு அளித்ததாகவும், ஆனால் தற்போது நில அபகரிப்பு வேலைகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். போலி பத்திரங்கள் தயார் செய்து அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய்க்கு உள்ள சொத்துக்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளையும் இடங்களையும் வைத்துவிட்டு சென்றிருக்கின்ற நபர்களுடைய சொத்துக்களை தொடர்ந்து அபகரிக்கின்ற வேலை நடந்து வருகிறது. ஏற்கனவே 2011-2016 வரை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சியில், என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த நிலம் அபகரிப்பு மற்றும் வீடு அபகரிப்பு வேலைகள் மிக வேகமாக நடந்து வந்தன. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தபொழுது ரவுடிகளை ஒழித்தும், குற்றவாளிகளை சிறையில் அடைத்தும், குண்டர் தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டி புதுச்சேரி மாநில மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளித்தோம். ஆனால் இப்பொழுது மறுபடியும் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த ரவுடிகளினுடைய நில அபகரிப்பு வேலைகள் துரிதமாக நடந்து வருகின்றன. மேலும் புதுவை மாநிலத்திற்கு அரசியல்வாதிகள் ஒத்துழைப்போடு போலி கையெழுத்திட்டு 20க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் தயாரித்துள்ளதாகவும், இதில் அரசியல்வாதிகளுக்கு வேண்டியவர்களும் உள்ளதாகவும், கடந்த 3 மாதங்களில் போலி பத்திரங்கள் தயார் செய்து 50 கோடி சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். போலி பத்திரங்கள் முத்திரைகள் தயாரித்தவர்கள், போலி கையெழுத்து போட்டவர்களின் பெயர்கள் தங்களிடம் உள்ளதாகவும், பல கொலைகளை செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர்களும் இதில் சம்பந்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் வழக்கை சிபிஐ எடுத்து நடத்த கோரி தான் தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுவதாகவும், புதுச்சேரியில் தனியார் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யும் பொதுமக்கள் ஏமாற்றப்படுவதாகவும், இந்நிறுவனங்களை கண்காணிக்கும் அமைப்புகள் எதுவும் இங்கு இல்லை என்றும் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தற்போது சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை என்றும், கடந்த 3 மாதங்களாக வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த காவல்துறை துரிதமாக செயல்பட வேண்டும், கொரோனா தாக்கம் அதிகரித்து வருவதாகவும், 3வது அலை எப்போது வரும் என்று தெரியாத நிலையில் இதனால் அனைவரும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும், 3வது அலை வந்தால் புதுச்சேரி தாங்காது எனவும், இதனால் ஊரடங்கு தளர்வுகளை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார்.